நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை பாதிப்புகள் மற்றும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய நாகை வந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையின் மூலம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள உபகரணங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையினை பார்வையிட்டார். அப்போது பேரிடர் காலத்தில் பணியாற்றும் அரசு அலுவலர்களிடம் கடல் சீற்றம், மழை அளவு மற்றும் மழை பாதிப்பு மின்சாரம் குறித்து வாக்கி டாக்கி மூலம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, நாகை மாவட்டத்தில் இதுவரை 829 மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இது சராசரி மழை அளவை விட கூடுதல். இதனால் நீர்நிலைகள் நிரம்பி உள்ளன. மழையால் 441 வீடுகள் சேதமடைந்துள்ளது. இதுவரை 354 வீடுகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. 159 கால்நடைகள் உயிரிழந்துள்ளன. அதில் 85 கால்நடைகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. 5 நிராகரிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 69 கால்நடைகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட உள்ளது. அவசர கால பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திற்கு இன்று 59 புகார்கள் வந்துள்ளது. மக்கள் குறைகள் மற்றும் புகார்களுக்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தீர்வு காணப்பட்டு வருகிறது. மழையை எதிர்கொள்ள சென்னையிலிருந்து பேரிடர் மீட்புக் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து வித நவீன உபகரணங்களுடன் அவர்கள் தயார் நிலையில் உள்ளனர். நாளை எவ்வளவு மழை பெய்தாலும் அதனை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாகவும், இதுவரை எடுக்கப்பட்டுள்ள கணக்கெடுப்பின்படி 1500 ஹெக்டேர் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் ஆட்சியர் ரஞ்சித் சிங், மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சார் நீ கை நட்டாங்க. போக்குவரத்து பாதிப்பு எதுவும் இருக்கா? போக்குவரத்து எப்போதும் போல நார்மலா இருக்கா? அது எதுவும் பாதிப்பு இருக்கா? சார் அது மாதிரி எதுவும் இல்லை சார். நம்ம டிஎன்பிஆர்எஃப் டீம்லாம் ரெடியாகவே இருக்காங்க சார். அது மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை சார்.
51.10 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் 829.55 3/12/2023 வரைக்கும் பெய்திருக்கிற மழை அளவு என்பது 829.55 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. எனவே இயல்பை விட இப்பொழுதே கூடுதலான மழை நமக்கு பெய்திருக்கின்ற காரணத்தாலே தான் இன்றைக்கு வந்து எல்லா ஏரிகள் குளங்கள் எல்லாமே நிரம்பி இருக்கின்றன. ஆனால் அந்த மழை பாதிப்பு என்று எடுத்துக்கொண்டோமையானால் இதுவரை வீடுகளுடைய எண்ணிக்கை பாதிப்பு 441, அதில் 1 நிராகரித்திருக்கிறார்கள். பாக்கி நிவாரணம் வழங்கப்பட்டது 354 வீடுகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. நேற்று இன்றைக்கு எடுக்கப்பட்ட கணக்கினால் 86 வீடுகள் நிலுவையில் உள்ளன. அதற்கும் நாளை அல்லது நாளை மறுநாள் நிவாரணம் வழங்கப்படும். அதேபோல் கால்நடை இழப்பு என்பது 159 ரிப்போர்ட் ஆகியிருக்கிறது. அதில் 5 நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. பாக்கி 85க்கு நிவாரணம் வழங்கப்பட்டு விட்டது. 69க்கு வழங்கப்பட வேண்டும். அது நேற்று இன்றைக்கான கணக்குகளாக இருக்கின்ற காரணத்தால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே அதற்கு நிவாரணம் வழங்கப்படும். எனவே இன்றைக்கு 59 புகார்கள் வந்தன. 59 புகார்களின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது நம்மளுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த புகார்கள், வாட்ஸ்அப் மூலமாக 9 புகார்கள் வந்தன. அந்த 9 புகார்களும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மக்களுடைய குறைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படி உடனுக்குடன் மாவட்ட நிர்வாகமும் பேரிடர் மீட்புத்துறையும் இணைந்து இன்றைக்கு உடனடியாக மக்களுக்கான நிவாரணங்களை தருவதும் அவர்களுடைய கோரிக்கைகள் அவர்களுடைய புகார்களை எல்லாம் உடனே அவர் நிவர்த்தி செய்கின்ற பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த புயல் வந்து ஆந்திராவை கரையை கடந்தாலும் நாகை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. மழையை நம்ம எதிர்கொள்ள என்ன மாதிரி நடவடிக்கை? மழையை எதிர்கொள்வதற்காக பேரிடர் மீட்பு குழு சென்னையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. 1+30 31 பேர் உள்ள குழு வந்திருக்கிறார்கள். அது தவிர நம்முடைய காவல்துறையிலேயே 3 டீம் தயார் பண்ணியிருக்கிறார்கள். போட் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உடனடியாக மரங்கள் அறுப்பதற்கான இயந்திர மர ரம்பங்கள் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அத்தோடு இல்லாமல் இன்றைக்கு மின்சாரம் பழுதுபட்டுவிட்டால் அந்த உயர்களை உடனடியாக கட் செய்து மீண்டும் அதனுடைய இணைப்பு கொடுப்பதற்கான கருவிகளும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஜெனரேட்டர் வசதி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பெரிய அந்த லைட்டு அது கிராமத்தில் கொண்டு வைப்பதற்கான அந்த லைட்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நம்முடைய காவல்துறையிலேயும் 3 இருக்குது. பேருந்து மீட்புத்துறை 1 கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இப்படி எல்லா விதமான முன்னேற்பாடுகள், அதை போல தங்குமிடம் எல்லா இடங்களிலும் சரியாக போதுமான சுகாதார வசதிகளோடு உணவு வசதிகளோடு எல்லா இடங்களிலும் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். நாளை எவ்வளவு மழை பெய்தாலும் மக்களை காப்பாற்றுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தல்படி மாவட்ட நிர்வாகமும் பேரிடர் மீட்பு குழுவும் இணைந்து பணியாற்றி மற்ற துறைகளோடு இணைந்து பணியாற்றி மக்களுக்கு எந்த விதமான சங்கடங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் இல்லாதவாறு இந்த பேரிடரிலிருந்து அவர்களை காப்பாற்றுகின்ற பணியை மேற்கொள்ளும். இதுவரைக்கும் எங்களுக்கு எடுத்திருக்கிற கணக்குகள் விவரங்களின்படி 1500 ஏக்கர்ஸ் பயிர் ஹெக்டேர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குண்டான இது குறிப்புகள் எடுக்கப்பட்டு நம்முடைய வேளாண் துறையின் மூலமாக அதிகாரிகள் மூலமாகவும் எந்த அளவு பாதிப்பு என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 1500 ஹெக்டேர்ஸ் இதுவரை பாதிப்பு. இந்த கடந்த கனமழைக்கு வந்து பயிர் பாதிப்புக்கு முக்கிய காரணம் வந்து தண்ணி வந்து சுத்தமாக வடியவே இல்லை. 2 வாரத்துக்கு முன்னாடி பெய்ஞ்ச மழையில் அதுக்கு வந்து வாய்க்கால்கள் சிறு குறு வாய்க்கால்களுடைய ஆக்கிரமிப்புகள் தான் காரணம்னு விவசாயிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஆக்கிரமிப்புண்டான வாய்க்கால்கள் ஏதாவது கணக்கெடுக்கப்படுமா? ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கவங்க அதாவது நடவடிக்கை எடுக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்பதை அரசு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, உயர் நீதிமன்றமும் அனுமதிக்காது. என்ன எங்கள் அரசினுடைய கவனத்துக்கு இல்லாமல் எங்கேயாவது நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் கவனத்துக்கு வந்தவுடன் கொண்டு வரப்பட்டவுடன் அந்த ஆக்கிரமிப்புகள் உடனடியாக அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சிலர் வந்து அதை போய் கோர்ட்டில் ஸ்டே அந்த மாதிரியெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தால் அதற்கும் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த தடை உத்தரவுகளை நீக்கி மக்களை பாதுகாப்பதற்கு தண்ணீர் தடையின்றி செல்வதற்கு உண்டான வசதி வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி தரும். சார், இன்றைக்கி வந்து இந்த வெள்ளப்பெருக்கினால் ஒரு படகு, ஒரு 50 படகு வந்து கவிழ்ந்திருக்கு. அதுக்கு ஏதாவது நிவாரணம் அந்த மாதிரி? அதற்காக மாவட்ட நிர்வாகம் பரிந்துரை செய்து மீன்வளத்துறையும் நம்முடைய மீனவர் நலத்துறையும் பரிந்துரை செய்து நம்முடைய தலைமைச் செயலகத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் நானும் நம்முடைய மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் அவர்களும் பாதிக்கப்பட்ட அந்த படகை பார்க்க இருக்கிறோம். அவர்களையும் பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக அரசிடம் எடுத்து சொல்லி
என்ன சட்டப்படி என்ன நிவாரணம் கிடைக்க வேண்டுமோ அதை நாங்கள் பெற்றுத்தர உரிய நடவடிக்கை எடுப்போம். பாதிக்கப்பட்ட மக்கள் யாரும் முகாமில் இருக்காங்க சார்? எந்த முகாம்லையும் எந்த மக்களும் பாதிக்கப்பட்ட மக்கள் நன்றி. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.